ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் காஸ்மெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்மெட்டிக்ஸ் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் என்ன காஸ்மெட்டிக்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம், மாய்ஸ்சரைசர். உங்ககிட்ட மெக்காஃபீனோட மாய்ஸ்சரைசர் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மெக்காஃபீனோட மாய்ஸ்சரைசர் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசரு. நான் நிறைய மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். மாமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் வந்து மெக்காஃபீனோட மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். இது வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எத்தனை கிராம்னா 50 ml இது மாய்ஸ்சரைசரு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 449 rupees. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் பட் இது வர்த்து. எக்ஸ்பைரி டேட் நார்மல் 21 மேனுஃபேக்சர் பண்ணி 22 rupees எக்ஸ்பைரி ஆகிருக்கு. மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாய்ஸ்சரைசரு. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் மறந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்கு சைட்லேயே வரும், நான் லேப்டாப்பில் அப்படி படித்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் வந்து மெக்காஃபீனோட சைட்டில் நான் போய் எடுத்தது. இதில் வந்து பியூர் அரேபிக் காஃபி யூஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் வந்து இல்லை விட்டமின், அது வந்து என்ன பண்ணால் உங்கள் ஸ்கின் டோனை வந்து ஈவனாக வச்சிட்ருக்கோம். நம்ம ஸ்கின் டோன் அழகாக இருக்கும். இப்போ நிறைய பேர் காஃபி பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின்னுக்கு, அந்த மாதிரி இது வந்து அரேபிக் காஃபி பவுடர் வச்சு தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் ஈ இருக்குது, அது உங்கள் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து சன் டேமேஜ்லேருந்து தடுக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ் ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆல்மண்ட் மில்க்கு இருக்குது. ஆல்மண்ட் மில்க் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, எப்போ நம்ம பால் யூஸ் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, இதில் ஆல்மண்ட் ஆயில் தான் இருக்குது, மில்க் இருக்குது. அது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக வச்சிட்ருக்கோம். இன்க்ரீடியண்ட்டு 3 ingredients போட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் சைடில் வரும் அது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யூஸ் பண்ணி என்னென்ன இது பெனிஃபிட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது 48 hours நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டு இருக்கும், அப்படியே போகாமல் இருக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்காமல் 48 hours இருக்குமா. ஏன்னா இதில் விட்டமின் ஈயும் ஆல்மண்ட் மில்க்கும் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் ரிப்பேர் ஆகாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் டோன், இது வந்து உங்கள் ஸ்கின்ல ஈவனாக பரவும், என்னோட திட்டு திட்டாகவும் இருக்காமல் ரொம்ப ஈவனாகவும் பரவும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யூனிக்யூ டெக்ஸ்டர், ஸ்மெல் வந்து அமேசிங்காக இருக்கும். இந்த ஸ்மெல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப காஃபி பவுடர் வாசனை தான் அடிக்கும். நீங்களே பாருங்கள், அப்படி நான் இல்லையோ எடுத்துக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஸ்கின்ல போட்டிங்கன்னா நார்மலாக ஸ்கின் ஸ்கிரேட்டை மாமா எடுத்துக்கலாம், உங்கள் ஸ்கின்ல போட்டிங்கன்னா போட்டு அண்ட் திக்னஸ் இருக்கும். ஆனால் இது உங்கள் ஸ்கின்ல போயிட்டு நல்ல ஸ்மஜ் ஆகிடும், உங்களுக்கு எந்த ஒரு திக்னஸோ திட்டு திட்டவோ எதுவுமே இருக்காது. ரொம்ப பிடிக்க ஸ்கின் இது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டெப் எப்படின்னா, இது உங்கள் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நல்ல ஜென்ரலாக சர்க்குலேஷன் பண்ணணும், பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது சிலிக்கான் ஃப்ரீயான்னு கேட்டால், இது சிலிக்கான் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாய்ஸ்சர் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் நைட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து சீரம் போட்டு, இப்போ நீங்கள் விட்டமின் சி சீரம்லாம் இருக்குல்ல, விட்டமின் சி சீரம் போட்டு இது போடலாமான்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் சி சீரம் போட்டு இது நீங்கள் போடலாம். அப்புறம் இது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணி டிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எல்லா சீசனும் போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது வின்டர் சம்மர் ரெண்டு சீசன்லையுமே போடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கே மாய்ஸ்சரைசரை ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இது காமிக்கிற பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரீமு. இப்போ இதை மூஞ்சில் நான் போட்டு காமிக்கிற பாருங்கள் அப்படியே ஸ்மஜ் ஆகிடும், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்ல ஹெவினஸ்ஸே தெரியாது. ரொம்ப ரொம்ப பாருங்கள் அப்படியே ஒழுகினே வருது பாருங்கள். அந்த ஆல்மண்ட் மில்க் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த ஆல்மண்ட் மில்க் நல்லாவே தெரியுது, அப்படியே ஒழுவிட்டு வரும். மற்றபடி ஸ்கின் சீக்ரெட்டோ மாமா எடுத்துக்கிறோ இல்லை மற்ற எந்த மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணாலும் இந்தமாதிரி ஒழுவிட்டுலாம் வரவே வராது. இது மட்டும்தான் அப்படியே ஒழுகிட்டு வரும். அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஸ்க்ரீமு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ரெக்கமெண்டட் வீடியோனால் எனக்கு தெரிஞ்சு மாய்ஸ்சரைசரில் மெக்காஃபீன் தான் நான் சொல்வேன். மற்றபடி நான் இதில் ஸ்க்ரப்பு அப்புறம் வந்து அதெல்லாம் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அதெல்லாம் கொண்டாலும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்சது மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் மெக்காஃபீனில். அப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாருங்க.
பாருங்கள் நிறைய எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஃபேஸில் கரெக்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நான் ரெக்கமெண்ட் பண்ண வீடியோவில் சொல்வேன், ஆனால் இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நானே காசு கொடுத்து வாங்கின வீடியோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.